ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்மகிட்ட வந்து கூகுள் பிக்சல் 4a இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11ல் இருக்குது, அக்டோபர் மந்த்து செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த புது ஆண்ட்ராய்டு பொம்மையை பாருங்கள், செமையாக இருக்குது. ஸோ பிக்சல் 4a வந்து ஒரு கலரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் பிளாக் கலர். இந்த பவர் பட்டனில் ஒயிட் கலர் ஆக்சன்ட் இருக்குது. இந்த பிக்சல் 4a வந்து ஒரு கேமரா புலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஸோ கேமிங்கில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்ஃபால்ட் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்து 26 இருக்குது, அண்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 32 இருக்குது. அண்ட் பேக்கில் பார்க்கலாம், ஃபோனோட பேக்கு கூட நார்மலாக தான் இருக்குது, 32 தான் இருக்குது. டைம் வந்து 12:38 ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் தான் எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்க, யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ப்ராசர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 730G, மிட்ரேஞ்சில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் இது. இதில் இருக்க ஜிபியூன்னு பார்த்தோன்னா அட்ரினோ 618 ஜிபியூ இருக்குது. ஸோ கேம்ஸ் எல்லாமே வந்து ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இதுக்கு முன்னாடி இதே சிப்பில் நம்ம நிறைய ஃபோன் நம்ம சேனல்லையே செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபோன்லேயே வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இதுலேயே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் டைம் பாருங்கள், 12:39 ஆகுது. சார்ஜ் வந்து 83% இருக்குது. நான் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவராக கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன், ஃப்ரீ ஃபயரில் புயா அடிச்சிட்டேன். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, மேலே இயர் பீஸும் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். அண்ட் பாட்டமில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பீக்கர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது மைக்ரோஃபோன். ஸோ ஸ்பீக்கர் அவுட் புட் வந்து பயங்கரமாக இருக்குது. கேமில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அசந்துருவீங்க. இப்போ வந்து சமலோடாக இருக்குது. ஸோ ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட செமையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் அந்த விஷுவல் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேம் ப்ளே செம்ம ஸ்மூத்தாகவே இருக்குது. போடு மொத்தமும் சிங்கிள் ஷாட்டு தான். காலி, இதுவும் காலி, ஒரே அடி தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து ஆஸ்ஃபால்ட் 8 அடிக்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது. என்னோடய ஃபஸ்ட்டு மைக்ரோமேக்ஸ் ஃபோன்லேயே வந்து இந்த கேம் தான் வந்து வெறித்தனமாக விளையாடிட்டு இருந்தேன். அப்போ ஆஸ்ஃபால்ட் 7 வந்து காசு கொடுத்து விளையாடணும், ஆஸ்ஃபால்ட் 8 தான் வந்து ஃப்ரீயாக இருந்தது. நான் ஆஸ்ஃபால்ட் 7 வந்து வேறு லெவல் கேம் அது. ஆஸ்ஃபால்ட் 7 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷிங் பண்ணும்போது ட்ரிஃப்ட் பண்ணலாம். ஸோ ட்ரிஃப்டிங்லாம் கூட வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேம் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆஸ்ஃபால்ட் 8 கேம் ப்ளே வந்து மாசாக இருந்தது. இத்தனைக்கு வந்து நம்ம ஹை கிராஃபிக்ஸில் தான் வச்சு விளையாடிட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடி பார்ப்போம். நம்ம வந்து 15 மினிட்ஸ் மேலே கேம் விளையாடிட்டுருக்கோம். ஃபோன் டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துக்கலாம், ஒரு 32 இருக்குது ஸ்க்ரீனில் மேக்ஸிமம். அண்ட் பேக் வந்து 31 தான் போயிருக்கு. ஃபோனு ஹீட்டிங் எதுவுமே இல்லை. ஃப்ரீ ஃபயர் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் இருக்கோம், அல்ட்ராவில் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம், போடலாம் இப்போது மேட்சை. ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய கேம் ப்ளே வந்து சுமாராக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போடு ஃபர்ஸ்ட் ஷாட்டு.
ஸோ ஃப்ரீ ஃபயர் அல்ட்ராலையும் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது கேம் பிளே. ஸோ வண்டி ஓட்டும் போது கூட எந்த ஒரு லேகுமே இல்லை. ஸோ கில் எல்லாமே வந்து ஈஸியாக எடுக்க முடியுது, என்னாலே எடுக்க முடியுது. ஏன்னா ப்ரோ பிளேயர்லாம் வேறு லெவல் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தீங்களா, ஹாயாக உட்காந்துட்டான், சேர் கிடச்சா போதும் உட்காந்துடுறான். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் பார்க்கலாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மினிட்ஸ் மேலே வந்து கேம் பிளே விளையாடியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நார்மலாகவே இருக்குது, ஓவர் ஹீட்டிங் எதுவுமே இல்லை. பட் அந்த வார்ம்னஸ் மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஸ்க்ரீனில் மட்டும் அந்த வார்ம்னஸ் இருக்குது. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை, ஏன்னா 38 டிகிரி வந்து டச்சாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் அல்ட்ராவில் சொல்கிறேன், நார்மல் கிராஃபிக்ஸ் கிடையாது. ஸோ பப்ஜி மொபைலில் இருக்கும். இப்போது பப்ஜி மொபைலில் செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் பார்ப்போம். கிராஃபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹெச்டி ஹையில் தான் இருக்குது. அதுவே பேலன்ஸ்டு பார்த்திங்கன்னா உங்களால் அல்ட்ரா வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். அதே வந்து ஸ்மூத் போனீங்கன்னா கூட உங்களால் அல்ட்ராவில் வைக்க முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஹெச்டி ஹையில் விளையாடி பார்ப்போம். ஸோ ஒரு டிடிஎம் மேட்ச் மட்டும் விளையாடி பார்ப்போம், அதில் கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன் வந்து பயங்கர குட்டியாக இருக்குது. போக்கோ X3லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தவுடனே அவ்வளோ குட்டியாக இருக்குது மாதிரி தோணுது. நான் யூஸ் பண்ணுற S9-ஐ விட குட்டியாக இருக்குது. போடு 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 போடு, ஃபஸ்ட்டே சமைக்கில்லு. ஸோ வேறு லெவலில் போட்டாங்க. அவங்க பிளேஸ்லேயே உட்காந்துட்டு போடுறது தான் வந்து வேறு லெவலு. வா வேறு லெவல் பண்ணுறேன், மூணு பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு. ஸோ கேம் பிளே வந்து பப்ஜியில் கூட பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. கேமில் எந்த ஒரு லேகு ஹிக்கப்ஸ் எதுவுமே இல்லை. இத்தனைக்கு ஹெச்டி ஹையில் தான் நம்ம விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ஹெச்டி ஐலியுமே வந்து கேம் பிளே நல்லாவே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலில் தான் இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சர் எதுவுமே போகலை. ஃப்ரீ ஃபயர் அல்ட்ரா கிராஃபிக்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னா கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். 730G பற்றி ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ பிக்சல் 4 வந்து கேமிங்காக கூட நீங்கள் வாங்கலாம். பட் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.